என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய நேமை நான் அடிக்கடி ரிப்பீட்டடாக ரெகுலராக நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதற்கு என்ன அர்த்தம், யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குறது வழக்கமான ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஸோ இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சந்தேகத்திற்கான முழு விளக்கத்தையும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த பிரபஞ்சம் சில அறிகுறிகளை நம்மக்கிட்ட உணர்த்தும். அந்த அறிகுறிகள் எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இலக்கை நம்ம அடையிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய இலக்கை நம்ம தொட போகிறோம், நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வரிசையில் நாம் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது, அந்த பர்சனுடைய நேமை நம்ம ரிப்பீட்டடாக நிறைய இடங்களில் பார்க்குறோம் அப்படின்னா, அதுவும் ஒரு பிரபஞ்சத்துடைய அறிகுறி அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அறிகுறியில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே உருவாகுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங் பீரியடில் அவங்களுடைய நேமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பட் காலப்போக்கில் எனக்கு அது ஏக்கமாக மாறி போச்சு. அது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் எனக்கு நேம் தெரிஞ்சிருந்தால் அதை நான் கேஷுவலாக விட்டுருப்பேன், அல்லது நான் அதை சைனாக கூட எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். பட் சில மாதங்களாக பார்க்குறேன், சில வருஷங்களாக நான் பார்க்குறேன், இப்போ இந்த பிரபஞ்சம் என்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது, இந்த ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் 100% ஷோராக சொல்கிறேன், நீங்கள் நேமை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த நேம் அப்படிங்கிறது 100% யூனிவர்ஸ் உடைய சைனில் ஒன்று தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. அந்த பேரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலே அது பிரபஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறி தான். பட் முதல் தடவை நான் பார்த்தேன், என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய நேமை நான் முதல் தடவை பார்த்தேன், அப்போது எனக்கு சந்தோஷம் இருந்தது, ஹாப்பி ஃபீலிங் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் எனக்கு அந்த ஹாப்பி ஃபீலிங் இல்லை, ஏக்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, அலட்சியமாக சலிப்புத்தன்மையோடு இருக்குது, இல்லை மந்தனு இருக்குது அப்படிங்கிறீங்களையா. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நாம் பிரித்து வேறுபடுத்தி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய நேமை நீங்கள் முதல் தடவை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, அவங்களுடைய நேமை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரணும், வரும், ஒரு ஃபுல் ஃபீலான மாதிரியான ஒரு தன்மை உருவாகும். அது மட்டும்தான் அறிகுறியாக எடுத்துக்கணும், அதுவும் பாசிட்டிவான அறிகுறியாக நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை நினச்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு உங்கள் மேலே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி நீங்கள் ரிப்பீட்டடாக அவங்களுடைய நேமை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பொறுத்து இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அவசரப்பட்டு நீங்களாக போய் காண்டாக்ட் பண்ணி பிரச்சனையை மறுபடியும் கிரியேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. உங்ககிட்ட இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும் பொழுது தான் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய நேமை பார்க்கும்போது சந்தோஷ உணர்வு வரும். அது ரெண்டு நாள் நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை 6 மாதம் பார்த்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறீங்க, மனசுக்குள்ள நிலையாக சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அது பிரபஞ்சத்துடைய அறிகுறி தான். ஒரு வருஷம் வரைக்கும் எல்லாம் அது உங்களை இழுத்து கொண்டுட்டு போகாது. 3 மாசம் 6 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமா ஹாப்பியான ஃபீலிங், அவங்களுடைய நேமை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஹாப்பியான ஃபீலிங் 3 மாசம் 6 மாசத்துக்கு தொடர்ந்து நிலையா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைச்சிரும். அவங்களே உங்களை வாண்டடா காண்டாக்ட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஒரு வருஷம் வரைக்கெல்லாம் போகாது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் சொன்னேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பார்ட்னருடைய நேமை பார்த்தேன், எனக்கு ஒரு விதமான சந்தேகமாக இருக்குது. டெய்லி பார்க்குறேன், ரிப்பீட்டடாக பார்க்குறேன், ஏகப்பட்ட இடங்களில் பார்க்குறேன், ஆனால் எனக்கு ஹாப்பி ஃபீலிங் இல்லை, எனக்கு ஒரு சந்தேக உணர்வு இருக்குது. இது பார்க்கும்போது ஒரு ஏக்கமாக இருக்குது, எப்போ வருவாங்க, வருவாங்களா, நமக்கெல்லாம் நடக்குமா, கண்டிப்பாக வந்தாங்கன்னா நான் வந்து லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுவேனே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் நடக்கும்,
ஆனால் ரொம்ப லேட்டாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏக்கம், சந்தேக உணர்வு இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் பொழுது தான் நீங்கள் உண்மையிலேயே ஹீல் ஆவீங்க. நீங்கள் ஹீல் ஆனதுக்கு பிறகு தான் உங்கள் பார்ட்னர் ஹீல் ஆவாங்க, ஓகேங்களா? அப்போது சந்தேக உணர்வும் இருக்காது, ஏக்கமும் இருக்காது, ஹோப் மட்டும்தான் கையில் இருக்கும், ஹாப்பினஸ் மட்டும்தான் கையில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே மேம்போக்காக என்ன சொல்வீங்க அப்படின்னா, இல்லை இல்லை அவங்களுடைய நேமை பார்க்கும்போது நான் கூட ஹாப்பியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. புரியுதுங்களா? அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேம்போக்காக பதில் சொல்கிறீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அந்த நேமை பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஹாப்பியாக இருந்துச்சு, அப்புறம் காலப்போக்கில் ஏக்கமாக இருக்கே, ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஹீல் ஆகலை. நீங்கள் ஹீல் ஆகாததுனால தான் உங்களுக்கு அவங்களுடைய நேமை பார்க்கும்போது ஒரு விதமான ஏக்க உணர்வு வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்டில் உங்கள் பார்ட்னர் வந்துட மாட்டாங்க. நீங்கள் ஹீல் ஆகணும். ஹீல் ஆகி நிலையாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் பொழுது தான் உங்கள் பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் படிப்படியாக ஹீல் பண்ணணும். எந்தெந்த விஷயத்துலலாம் உங்கள் பார்ட்னரை நீங்கள் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ரொம்பவுமே வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், மிஸ்டேக்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாத்தையும் உணர்ந்து அதெல்லாத்தையும் நான் இப்போ அப்படி இல்லை, நான் இப்போ நிறையவே மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும் பொழுது உங்கள் மனசில் அவங்களுடைய நேமை பார்க்கும்போது ஹாப்பினஸ் ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்கள் பார்ட்னர் நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட், ஸ்டார்டிங்கில் என்னுடைய பர்சனுடைய நேமை பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு, பட் காலப்போக்கில் ட்ரை ஆகிடுச்சு. டெய்லியும் தான் பார்க்குறேன், அதனால அது ஒன்று பெரிய விஷயமாகவே எனக்கு தோணலை. கஷ்டமும் இல்லை பெருசாக, துன்பமும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஏக்கம்லாம் எனக்கு இல்லை, ஹாப்பியும் ஆகலை. ஏதோ ஒன்று அப்படியே பார்க்குறேன், அவங்களுடைய நேமை ரிப்பீட்டடாக பார்க்குறேன், மனம் அப்படி மந்துன்னு இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் லெட் இட் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சூன்லி உங்களுக்கு அது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது லெட் இட் அப்படின்னா என்ன, அதை அப்படியே விட்டு விடுங்கள். கரெக்டாக உங்கள் மனசு அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் வாழ தான் போகிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துருச்சு. ஸோ மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் லெட் இட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? உங்கள் மன அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா, அதை நீங்கள் லெட் இட் பண்ணிட்டீங்க, அதை அப்படியே கோ வித் த ஃப்ளோவில் விட்டுட்டீங்க. அப்போது மேனிஃபெஸ்டேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். மந்துன்னு இருக்கணும், ஓகேங்களா? எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. பார்க்குறேன், ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறேன் அப்படிங்கும் போது அதுவும் ஒரு அறிகுறி தான். நிச்சயமாக நீங்கள் ஹோப்போடு இருங்க, உங்கள் பார்ட்னர் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. மனம் மந்துனானதுக்கு பிறகு அவங்க வந்தால் என்ன, வரலன்னா என்ன அப்படிங்கிற உங்களோட நிலை உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது சந்தேகத்துக்குள்ளே ஆளாயிடும். அப்போது நீங்கள் மறுபடியும் ஹீல் ஆகணும். ஹீல் ஆனதுக்கு பிறகு தான் உங்கள் பார்ட்னர் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதமான சலிப்புத்தன்மை. நேமை பார்க்கும் போது அப்பப்போ ஹாப்பி ஆகுது, அதை நான் செயற்கை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் எனக்குள்ளே ஒரு வெறுப்புணர்வு, சலிப்புணர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுமே மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இவனுடைய நேமை நான் ஏண்டா பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் இங்கேயே உட்காந்து ஜாம் ஆகி நின்றுட்டுருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் லைஃப்பை கோ த்ரூ பண்ணுறது ரொம்பவுமே ஹெல்தியானது. அது உங்களை நல்லா பார்த்துக்க கொண்டு போகும், அது எனக்கும் உங்களை அழிச்சிடாது. ஸோ வெறுப்புணர்வு வந்துருச்சு, சலிப்புணர்வு வந்துருச்சு, ஆனாலும் எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ராஜரி நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் அந்த பர்டிகுலர் பர்சனால் ட்ராஜரி உருவாகும். அவங்க உங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து அவங்கள போயிட்டு கான்டாக்ட் பண்ணினீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஒரு மாதிரி ரப் பண்ணுற மாதிரி, உங்களை காயப்படுத்துகிற மாதிரி, ஹர்ட்டிங்காக பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள தொடர்ந்து போய் சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கோ வித் த ஃப்ளோவில் மூவ் ஆன் பண்ணி உங்கள் லைஃபை க்ரோ அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஆள் மனம் வெறுத்து போனதுக்கு பிறகு, சலிப்புத்தன்மையாக அடைஞ்சதுக்கு பிறகும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை சேஸ் பண்ணி அவமானங்களை சந்திக்கிறதுக்கு பதிலாக மனம் வெறுத்து போச்சு, அதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிருச்சு, இப்போ நம்ம நம்மளுடைய லைஃப்பை மூவ் ஆன் பண்ணலாம், நம்மளுடைய லைஃப்பை கோ த்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது உங்களை நல்வழிப்படுத்தும். இது 100% நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால்
கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவில். இந்த இரண்டு புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.